ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ சொல்லலாம். அதாவது ஹைவேயில் வந்து பைக் எப்படி சேஃபாக வந்து ஓட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் கடந்த நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே ரைட்ஸ்லாம் போயிட்டுருக்கேன் இல்லையா, லாங் ரைட்ஸ்லாம். முன்னாடிலாம் ஹைவேயில் வந்து அதிகமாக போகவே மாட்டேன், இப்போலாம் ஹைவேயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போய்கிட்டிருக்கேன். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது, ஹைவேயில் வந்து ஈஸியாக வந்து ஓட்டி போயிடலாம் அப்படிங்கிறலாம் கிடையாது. ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் என்னென்ன நடக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே சேஃபாக வந்து நம்ம பைக் ஓட்டணும் நண்பா. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஹைவேயில் போகும்போதே ஒரு கேட் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஹைவேயில் வந்து வச்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், மற்ற ஹைவேல நிறைய ஹைவேல வந்து வச்சுருப்பாங்க. ஒரு போலீஸ் கேட் மாதிரி வந்து நிறைய வச்சுருப்பாங்க அங்கே எங்கேயும். அந்த கேட் நம்ம கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்பவே நல்லா பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நான் ஏன்னா நான் இப்படி சைடில் போயிட்டு இருக்கும்போது கேட் வந்து முன்னாடி வரும். ஸோ இப்படி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காரு திடீர்னு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வருவாங்க. ஸோ நம்ம மேலே நம்ம தான் அக்கறை வச்சு பைக்கை வந்து மெதுவாக வந்து ஓட்டணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு வாட்டி வந்து நடந்திருக்கு. ரெண்டு வாட்டியும் பார்த்திங்கன்னா என் மேலே வந்து இடிக்கிற மாதிரி வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து பைக்கை வந்து ஓட்டும் போது ரொம்பவே சேஃபாக ஓட்டுங்கன்பா. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க, என் லைஃப்பில் வந்து இது நடந்துச்சு, என்னோடய ரைடிங்கில் வந்து இது நடந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு இந்த மாதிரி ஆட்டோ இந்த மாதிரி எதாவது போகுது அப்படின்னா கேப்பு விட்டே போங்க, ரொம்பவே பக்கத்தில் வந்து போயிடாதீங்க. கேப்பு விட்டு அந்த மாதிரியே வந்து போங்க, ஓகேங்களா. இப்போ நார்மலாக ஒன் வே அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பைக் தான் வந்து வேகமாக போகும், நம்ம வந்து வேகமாக போயிடலாம் டிராஃபிக்கில் அந்த மாதிரிலாம். பட் ஹைவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் தான் வந்து ஸ்பீடாக போகும், பைக் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக போக மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இருக்கும், அவங்க வந்து ரைட் சைடு வந்து ஏறி ஏறி போவாங்க இல்லையா கார்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து போகணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காருக்கும் பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டே வந்து போங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து ரெண்டாவது, நம்ம வந்து ஓவர் டேக்கிங் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா பின்னாடி நல்லா வந்து பார்த்துக்கணும். இப்போ கார் வருதுன்னு எடுக்க முடியாது. ஸோ பின்னாடி நல்லா வந்து பார்த்துட்டு கார் எதுவும் வரலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஓவர் டேக்கிங் வந்து எடுக்கணும் நண்பா. முன்னாடியும் நல்லா வந்து பார்த்துக்கணும், முன்னாடி எதுவும் வீக்கிள் இருக்கா, பின்னாடி கார் வரும்போது கரெக்டாக நம்ம எடுத்துடலாமா, அப்படிலாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஓவர் டேக்கிங் வந்து எடுக்கணும். ஸோ ஓவர் டேக்கிங் எடுக்கும்போது நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மூணாவது, ஹைவேயில் வந்து அதிகமாக இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ரைட்டு வந்து ஓவர் டேக்கிங் எடுக்க போனாலும் சரி, லெஃப்ட்டு வந்து ஓரம் கட்டினாலும் சரி, பைக் நிறுத்தினாலும் சரி, இல்லைனா வேறு ரோட்டுக்கு வந்து கட் எடுத்தாலும் சரி, நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஹைவேல வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து ரைட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் டேக் டைவர்ஷன் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் போட்டோம்னா பின்னாடி வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ரோட்டில் வரவங்களுக்கும் தெரியும் நம்ம திரும்ப போகிறோம், ஸோ நம்ம மெதுவாக போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து திரும்புவாங்க ரோட்டில், திடீர்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, எதுவுமே போட மாட்டாங்க, சடனாக வந்து டக்குன்னு உள்ளே வருவாங்க. ஸோ நம்ம தான் வந்து பார்த்து போய்க்கணும். ஸோ அதே மாதிரி நண்பா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கட் எடுக்க போகிறோம், இல்லைன்னா பைக்கை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த காரையோ இந்த பைக்கையோ ஓவர் டேக் எடுத்துகிட்டு அதை பண்ணக்கூடாது. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோவாகவே போயிட்டு அதுக்கப்புறம் பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவே அவங்க தாண்டி போயிட்டு ஸ்டாப் பண்ணும்போது ஒருவேளை அவங்க வந்து ஒருவேளை நம்ம ஸ்பீடாக போகிறோம் சொல்லி ஸ்பீடாக வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சேஃப் கிடையாது, ஆபத்துக்கள் வந்து வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம முன்னாடி போகிற ஒரு பைக்கோ காரோ ஏதோ ஒன்று, அந்த வீக்கிளோட டெயில் லேம்பை வந்து நம்ம எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க டெயில் லேம்பில். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரேக் அடிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ பிரேக் அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து அதில் வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எந்த இடத்துல பிரேக் அடிப்பாங்க அப்படிங்கிறது அதை பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பிரேக் அடித்தாலோ இல்லைனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே டெயில் லேம்பில் வந்து ஒரு கண்ணை வந்து வச்சுட்டே இருங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று, இந்த மாதிரி டோல்கேட்லாம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு தான் அதிகமாக கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு ஒரு கிலோமீட்டராச்சும் லெஃப்ட் சைடு வந்து போய்க்கோங்க. ஏன்னா நிறைய கார்ஸ் பைக்ஸ் எல்லாமே நின்று தான் வந்து வருவாங்க, வேகமாக தான் வருவாங்க இந்த பக்கத்தில். ஸோ நம்ம லெஃப்ட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் வந்து ரைட் எடுக்கிறது தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சடனாக வந்து நான் ரைட் சைடு வந்து போகிறேன் அப்படி சொல்லி போகக்கூடாது, பின்னாடி வந்து நிறைய கார் ஆட்டோ எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் லெஃப்ட்டு போய்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரைட்டு வந்து நம்ம ஏறணும் எப்போவுமே, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரைடு பண்ணும்போது நைட் ரைடு வந்து அதிகமாக பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இருக்குது நைட் ரைடு பண்ணும்போது. நானும் பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்லாம் அந்தளவுக்கு வந்து தெரியாது, லைட்டு வந்து அந்தளவுக்கு அடிக்கிறது வந்து தெரியாது ரோட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நைட் ரைடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் வந்து நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
நம்ம ஹெட்லைட்டும் வந்து ரொம்பவே லோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸையோ இல்லைனா இன்னொரு காரு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீக்கில் வந்து ஃபாலோ பண்ணி வந்து போங்க. உங்களுக்கு வந்து லைட்டு வந்து நல்லா இல்லை அப்படின்னா இந்த இதுதான் ஒரே ஒரு வழி, இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேகமாக போயிட்டேன் அப்படின்னா திடீர்னு வந்து என்ன குறுக்க வந்து ஃபீல்ட் பிரேக்கர் வருதா கிடங்கு குழி வருதா அப்படின்னு சரியாக வந்து தெரியாது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எல்இடி லைட்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கும், அப்படி போடனா போட்டுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட் ரைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரன் வந்து ரொம்பவே நல்லா இல்லை, ரொம்பவே கம்மியாக கேட்குது அப்படினாலும் பிரச்சனை தான். நீங்கள் வந்து இன்னொரு வழி இருக்குது, பாஸ் சுவிட்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட் ரைடுக்கு வந்து எப்போவுமே ஹார்ன் யூஸ் பண்ணுறத விட பாஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெட்டராக இருக்கும் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி வர வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து நல்லா போட்டு வந்து வருவாங்க, காராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி. அப்படி வரும்போது நீங்கள் உங்களோட மைண்டு வந்து அந்த காருக்கோ அந்த பஸ்ஸுக்கோ போகக்கூடாது, உங்கள் மைண்ட் வந்து கிளியராக வந்து உங்கள் பைக்லேயும் அந்த ரோடுன்னு தான் இருக்கணும். அங்கே நீங்கள் பார்த்துட்டு அப்படி போனீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு வேளை கிடங்கோ எதோ வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஸ்லிப் ஆயிரும். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் கிளியர் மைண்டாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போய்கிட்டுருங்க. முன்னாடியோ சைட்லேயோ என்ன பஸ்ஸு பைக் வந்தாலும் சரி ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்கனா பார்க்கலாம், பட் முன்னாடி கிளியர் மைண்டோடு நீங்கள் வந்து எப்போவுமே பைக்கை வந்து ஓட்டுங்க நண்பா. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஏதாச்சும் ரைடர் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரைடை வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தரை வந்து லோ பீமில் வந்து ஹெட்லைட்டை வந்து போட வச்சுட்டு இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா ஹை பீமில் வந்து வச்சுக்கலாம். ஸோ ரோடு ஃபுல்லாக வந்து வெளிச்சமாக வந்து தெரியும், அந்த மாதிரி வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். உங்கள் கூட யாராச்சும் வராங்க அப்படின்னா இப்படி ஒரு பெட்டரான ஒரு வழி இருக்குது, ஒரு சேஃபான வே கூட. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கூட யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோலோ ரைடு தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கேன், நான் பார்த்தீங்கன்னா ஹைபீம் தான் அதிகமாக வந்து பைக் லைட்டை வச்சு ஓட்டுவேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டர்னிங்லாம் வந்து வருது அப்படின்னா ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு அப்படி டர்னிங் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி வேகமாக வந்து ஆக்சிலேட்டர் பண்ணக்கூடாது, ஹார்டாக வந்து பிரேக்கும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணுறது வந்து பெரிய முட்டாள்தனமாக அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பைக் வந்து கீழே வந்து சாஞ்சிரும், ஈஸியாக வந்து ஸ்லிப் ஆயிரும். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டர்னிங்கில் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்குவாங்க, அதுக்குன்னே பிரேக்கை வந்து ஹார்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் அப்படியே நார்மலாக அப்படியே போகிற மாதிரி போய்க்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவேல மட்டும் போக மாட்டோம் இல்லையா, ட்ராவல் டூரிங் அப்படினாலே ஹைவேலையும் போவோம், ஏதாச்சும் வில்லேஜுக்குள்ளேயும் போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் தயவு செஞ்சு ஸ்லோவாக வந்து போங்க, எப்போவுமே வந்து வேகமாக போகாதீங்க. ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆடு கோழி அந்த மாதிரி நிறையா வந்து வளர்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பீடு பிரேக்கருமே அதிகமாக இருக்கும், நீங்கள் வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பைக்கை வந்து எப்போ வேணாலும் பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து ஆடையோ கோழியோ அடிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வில்லேஜ் சைடில் எப்போவுமே ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளேயே வந்து போங்க, 50 அதிகம் தான். ஸோ ஒரு நார்மலாக கூட்டமாக இல்லை அப்படின்னா ஒரு நார்மலான ஸ்பீடில் வந்து நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூரிங் ரைடு அப்படின்னாலே புது புது ரோட்டில் தான் போவோம் இல்லையா. அப்படி புது புது ரோட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஸ்பீடு பிரேக்கர் வரும், குழி பள்ளம்லாம் வரும். ஸோ அப்படிலாம் வரும்போது நீங்கள் என்ன வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்து வந்துருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சடனாக வந்து எந்திரிச்சு நின்றுவேன், இப்படி வந்து எந்திரிச்சு நின்றுவேன், என் மேலே வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் வந்து இல்லாத மாதிரி டக்குனு வந்து எந்திரிச்சு நின்றுவேன். ஸோ பைக்கை வந்து இப்படி குதிச்சு வந்து போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிலாக்ஸாக வந்து டக்குனு வந்து எந்திரிச்சு நின்றுங்க, டக்குனு வந்து நான் பிரேக் அடிக்க போகிறேன், ஃபுல் பிரேக் வந்து அடிக்க போகிறேன் ஏபிஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் அடித்து அந்த ஸ்பீடு பிரேக்கில் வந்து ஏதாச்சும் வலிக்கு விழாத மாதிரி ஆயிரும். ஸோ டயர் வந்து கிரிப்பு வந்து நல்லா தான் இருக்கும் எல்லா பைக்லேயுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து எந்திரிச்சு நின்றீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்து வராது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும்போது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அன்பா. ஸோ நம்ம ஹைவேல போகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து பிடிக்கும், ஏன்னா லாங்காக வந்து போகலாம், இடையில வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, சிக்னல் இருக்காது, ஸோ அந்த மாதிரி டிராஃபிக்லாம் இருக்காது. ஸோ ஹைவேல ரைட் பண்ணுறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். ஸோ இப்படி பிடிச்சாலும் நம்ம வந்து சேஃபாக ஓட்டணும், அதே நம்ம மாதிரியே தான் எல்லாருமே பைக்கை வந்து கார் எல்லாமே ஓட்டுவாங்க, எங்கேயுமே நிற்க வேண்டாம் ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் ஓட்டுவோம், கொஞ்சம் வந்து சேஃபாக ஓட்டிக்குவாங்க அன்பா. ஸோ நம்ம மேலே நம்ம தான் அக்கறை வச்சு ஓட்டணும், வேறு யாரும் அக்கறை வைக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ சேஃபாக வந்து ரைட் பண்ணுங்கள், மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் சந்திக்கலாம். வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி நண்பா, வணக்கம், ஜெய்ஹிந்த்.